ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுக்கு முந்தைய எபிசோடுகளெல்லாம் நம்ம பிராணாயமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அது முக்கியமாக இந்த COVID-19 பிராணாயமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலாக நம்ம யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோகா எப்படி இருந்து பண்ணணும், அதாவது எதெல்லாம் நான் செய்யணும், யோகா பண்ணும்பொழுது எதெல்லாம் நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கனாக்கா நம்ம ஏர்லி மார்னிங் பண்ணணும் அப்படின்றது நான் சொன்னேன். காலையில் 5 to 7 நம்ம செய்வதற்கான சரியான நேரம். அதே மாதிரி சாயங்காலத்தில் அதே மாதிரி 5 to 7 சரியான நேரம். காலை மாலை ரெண்டு வேளையுமே நம்ம யோகா பண்ணுறது நல்லது. சொல்லுவாங்க நம்ம குளிக்கிறது கூட காலையில் சாயங்காலம் நம்ம ரெண்டு வேளையும் குளித்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோகா கூட காலையில் சாயங்காலம் நம்ம பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் இருக்குது. அதனால் நம்ம பார்த்திங்கனாக்கா காலையில் ஒரு வேளை மாத்திரம்தான் நம்மளால் பண்ணிக்க முடிகிற மாதிரி இருக்கும். ஃபைன், பரவாயில்லை, நீங்கள் காலையில் மாத்திரம் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பில்லை. இப்போ காலையில் வெறும் வயிற்றோடு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் பண்ணுறோம், டைமிங் தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி பண்ணணும், வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். ஸோ அப்போ காலையில் எழுஞ்சி ஒரு சிலர் கேட்பாங்க, இல்லை எங்களால் காஃபி குடிக்காமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே, இப்போ ஒரு நீங்கள் 6:30 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி நீங்கள் ஏதாவது குடிச்சிருக்கணும். குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஆகியிருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது லிக்விடாக குடிக்கிறதா இருந்தால் குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு காஃபி டீ தவிர்க்கிறது நல்லது. அதுலேயும் காஃபி முக்கியமாக வேண்டாம், ஏன்னா நர்வ் ஸ்டிமுலேட்டர். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதிகளில் அது எப்படி வந்து காஃபி நம்ம பாடியில் எப்படி நர்வ்ஸை வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை அது எப்படி ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒரு பீரியடில் அது குடிக்கலன்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விரிவாக சொல்கிறேன். ஸோ நம்ம காலையில் வேறு ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் கூட நீங்கள் குடிங்க. உங்களோட ரெஃப்ரெஷ்மெண்ட்காக காலையில் ஏதாவது கொஞ்சம் குடிக்கலாம், ஆனால் குடிச்சிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா யோகா பண்ணுங்கள். ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், நான் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக குடிக்கலாம், தண்ணி குடிக்கிறதுனால ஒரு தப்பும் இல்லை. யோகா பண்ணும்பொழுதே கூட தண்ணி தாகம் எடுக்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலாம். அதே மாதிரி காலையில் வயிறு க்ளீனாக இருக்கணும், பவல் மூமெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஜலம் மலம் கழிக்கிறது எல்லாமே கரெக்டாக காலையில் அது முடிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், சரியாக காலையில் அந்த டைமுக்கு போக முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு கவலை இல்லை, அடுத்தடுத்த ஆசனங்கள்லாம் அதுக்கான ஆசனங்கள்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன். அந்த ஆசனங்கள்லாம் நீங்கள் கற்றுக்க ஈஸியாகவே அந்த ரொட்டீன் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஐயோ நான் இன்றைக்கி எனக்கு டாய்லெட் போகல, அதனால் நான் யோகா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்லாம் பயப்பட வேண்டாம், பரவாயில்லை. நீங்கள் நான் வயிறு எம்டியாக மாத்திரம் பார்த்துக்கோங்க. அப்போது காலையில் ஸோ நம்ம தூக்கம் அதே மாதிரி நம்ம தூக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா 6 மணி நேரம் குறைஞ்சது நம்ம 6 மணி நேரமாவது தூங்கியிருக்கணும். அது இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யந்திரமயமாக இருக்குது நம்ம லைஃப் பார்த்திங்கனாக்கா. அதுலேயும் பகல் வந்து இரவாக இருக்குது, இரவு பகலாக இருக்குது. இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் கண் விழித்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 6 மணி நேரம் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக தூக்கம் 6 மணி நேரம் முக்கியம். 6 மணி நேரம் இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், குறைஞ்சது 4 மணி நேரம் தூங்கி இருக்கணும். அது கூட எப்படின்னா நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு அந்தளவுக்கு டீப் ஸ்லீப் இருக்குன்னு தெரியாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, நல்ல தூங்கியே அதுக்கப்புறமா நீங்கள் யோகா பண்ணுறது நல்லது. ஸோ நம்மளுடைய தூக்கம். இப்போ மகளிருக்கு பொதுவாக மாதவிடாய் காலம் உண்டு. மாதத்துக்கு ஒரு முறை அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணும். ஸோ அந்த ஒரு 3 டேஸ் வந்து கண்டிப்பாக அப்போ அந்த டைமில் யோகா பண்ணக்கூடாது. ஸோ யோகா அப்படிங்கிறது நம்ம ஆசனங்கள் பண்ண வேண்டாம், ஆனால் பிராணாயாமம் பண்ணலாம். இப்போ இதுக்கு முந்தைய பகுதிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிராணாயமம். ஸோ அந்த பிராணாயம் எல்லாமே பண்ணலாம். கபாலபதியை தவிர மீது எல்லா பிராணாயமாவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு. ஸோ எப்படி வந்து ஒரு வண்டியை நீங்கள் என்ன தான் சர்வீஸ் விட்டு ஓவர் ஆயிலிங் பண்ணி வச்சாலுமே
அந்த வண்டி பார்த்தீங்கனாக்கா நீங்கள் பெட்ரோல் போடலை அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த வண்டி ஓடாது. நீங்கள் அதுவும் சரியான பெட்ரோல் வேறு போட வேண்டியிருக்கு. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அன்லீடட் பெட்ரோல் போடணும். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ உணவு கூட அந்த மாதிரி தான். அப்போ உணவில் சரி விகித உணவு நம்மளுக்கு தேவைப்படுது. அதில் கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்டும் தேவை, ப்ரோட்டீன் தேவை, விட்டமின்ஸ் தேவை, மினரல் தேவை, எல்லாத்துக்கும் மேலே வாட்டர். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகி இருக்கணும். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கணும்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி, அதுக்காக நம்ம தனியாக இது இவ்வளோ ரேஷியோ அது எவ்வளோ ரேஷியோலாம் நம்ம சேர்த்துக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. சாதாரணமாக பகவானே நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கார், அழகாக காய்கறிகளில் சரி விகிதத்தில் அது எல்லாமே கலந்து வருது. அதனால் காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள் இதெல்லாம் தினமுமே நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி காலகட்டம், அது இப்போ இந்த கொரோனா இந்த லாக்டவுனில் நம்ம வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கே ரொம்ப பயப்படுறோம். இப்போ லாக்டவுனெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, வெளியில் பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் சகஜமாக போயிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் மக்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத நிலைமை இருக்குது. ஏன்னா கொரோனா இன்னும் பரவிக்கிட்டே இருக்குது, ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. வெளியில் போனால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வீட்லேயே நிறைய நேரம் முடங்கியிருக்கோம். இப்போ வீட்டில் முடங்கியிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அதுலேயும் நம்ம சைவ உணவை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே விட்டமின் டி குறைபாடுங்கிறது சகஜமாகவே பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த விட்டமின் டி வந்து ரொம்ப உடம்பில் வந்து சேர்றதில்ல. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வீட்டில் மாடியில் இல்லை கொஞ்சம் தெருவில் அதிகமாக ஜன நடமாட்டம் இல்லாத பகுதிகளில், முக்கியமாக சாயங்கால வெயில் ஒரு 4:30 அஞ்சு மணி வரைக்கும் ஸ்லாண்டிங்காக விழும் அந்த வெயில் மேலே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெயில் இந்த மாதிரி படும்பொழுது தான் நம்மளுக்கு விட்டமின் டி, அது ஒரே நாள் பட்டுட்டு அடுத்த நாள் எனக்கு விட்டமின் டி சேர்ந்துருமா, கிடையாது. கண்டிப்பாக அது கொஞ்சம் நீங்கள் ஒரு மாதம் ப்ராக்டிஸாவது இருக்கணும். நம்ம வெயில் படப்பட தான் உடம்பில் அந்த விட்டமின் டி சேர ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் கீரைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கீரை எல்லா கீரையுமே, அதுலேயும் முக்கியமாக முருங்கைக்கீரை, முளக்கீரை, அரைக்கீரை, இதெல்லாம் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடியது. அதே மாதிரி பசலக்கீரை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. நிறைய வீடுகளெல்லாம் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வளர்ப்பாங்க இதெல்லாமே. ஸோ அந்த கீரை வகைகளை நீங்கள் தினமுமே ஒரு நாளைக்கு ஒரு கீரை, இல்லை ரெண்டு நாளைக்கோ இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த கீரைகளை சேர்த்துக்கோங்க, உணவில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பழ வகைகளில் நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸ், நான் யோகா கண்டிப்பாக டயபெட்டிஸ்க்கு என்னென்ன ஆசனங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். உணவு முறையில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்கிறத தவிர்த்துக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க. முக்கியமாக பழங்களில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, சப்போட்டா சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது. பலாப்பழம் மாம்பழம் எல்லாம் சீசனல் ஃப்ரூட்டு தான். சரி, அப்போ நான் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, கண்டிப்பாக கொய்யா சாப்பிடலாம், மாதுளம்பழம் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், பப்பாளி சாப்பிடலாம். மற்றபடி மீதி எல்லா பழங்களுமே மற்ற எல்லாருமே நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம், பழத்தில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி காய்கறிகளில் நீர் காய்கறிகள் நிறைய பயன்படுத்துங்க. நீர் காய்கறிகளில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ சரி, இப்போ நம்ம உணவெல்லாம் என்ன எடுத்துக்கிறது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது உணவு நம்ம எத்தனை மணிக்கு எடுத்துக்கிறது, காலையில் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு. இப்போ காலை சிற்றுண்டி எந்த டைம்னா 7-9 இந்த டைமில் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் மதியானம் 1-2 12:30 வச்சுக்கலாம், 2 மணி வரைக்கும், 3 மணி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், பட் அவ்வளோலாம் போக வேண்டாம். கரெக்டாக 12:30-2 உங்களுடைய மதிய உணவு எடுத்துக்கோங்க. இரவு உணவு ரொம்ப முக்கியமானது, இரவு உணவு தான் நம்ம பண்ணுற தப்பே அந்த இடத்துல தான். இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் காலையில் மதியானம்லாம் எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட முடியாது, அதனால் நாங்கள் நைட் என்ன பண்ணுறோம், எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு 9 மணிக்கு, அதுவும் 9:00, ஒரு சிலர் 10 மணிக்கெல்லாம் கூட எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. தயவு செஞ்சு அதை மாத்திரம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டாக 7 மணிக்கு முன்னாடி உங்களுடைய டின்னரை முடிச்சுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், மனிதர்களுக்காக தான் நம்ம வந்து மருத்துவமனை இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் எந்த விலங்கினத்துக்கோ, அது கூட நம்ம பெட் அனிமல்ஸ்க்காக வச்சுருக்குறோம், வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கே தவிர, இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விலங்கினத்துக்கோ எந்த தாவரத்துக்கோ ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. ஏன்னா அது இயற்கை கொடுத்த நேச்சுரலாகவே அப்படியே ஃபாலோ பண்ணுது, இயற்கையினுடைய விதியை அது ஃபாலோ பண்ணுது. நாம தான் விதியை மீறிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. பாருங்கள், ஒரு மரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இலையெல்லாம் கொஞ்சம் அப்படி வதங்கினாப்புல ஆகிடும், ஒரு 6 மணி ஆகிடுச்சு, 6 மணி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், வெளியில் வெப்ப தகவமைப்பு கூட மாறிடும்.
நம்ம உடல்லையுமே வெப்ப தகவமைப்பு மாறுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு பொருளை வந்து எரிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அக்னி முக்கியம். நம்ம வயத்தில் கூட அக்னிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உணவு என்ன செய்யணும், எரிக்கப்படணும் இல்லையா. ஒரு ஒரு செல்லுலேயும் போய் உணவு எரிக்கப்படணும். குளுக்கோஸாக ஒரு ஒரு செல்லுக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்போ எரிக்கணும்னா அந்த இடத்துல வெப்பங்கிறது நம்ம உடம்பில் தேவையான ஒரு விஷயம். அப்போ ஈவினிங்கில் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வெப்ப தகவமைப்பு மாறுது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், நேரத்தோடு உங்களுடைய உணவை சாயங்காலம், அதாவது நம்ம நைட்டு டின்னரை வந்து 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா 7:30க்குள்ளேயாவது நீங்கள் சாப்பிட்டுடுங்க. 7 மணிங்கிறது ஐடியல் டைம், அவ்வளோதான். உங்கள் டின்னர் முடித்து நீங்கள் தூங்கும் பொழுது கண்டிப்பாக 2 மணி நேரம் கேப் இருக்கணும். மீதி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓம் சாந்தி.